ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம சேனல் ஜஸ்டில் மாம். இன்னைக்கு நம்ம தக்ஷிவ் குட்டியோட உண்டியல் சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக்ஷிவுக்கு இந்த சேவிங்ஸ் பழக்கம் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது. டெய்லி குளித்து கிளம்பின உடனே சாமி கும்பிட்டு உண்டியலில் காசு போடணும், இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு வேலை. அதோட சில பிக்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தக்ஷிவுக்கு தேர்ட் பர்த்டே June 8 அன்னைக்கு முடிஞ்சுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணோம். இந்த உண்டியலில் தக்ஷிவ் எவ்வளோ சேமித்து வச்சுருந்தான், எவ்வளோ காசு இருந்தது, அதை வச்சு இந்த பர்த்டேக்கு தக்ஷிவ் என்ன வாங்கினா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஹேபிட்டை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குட்டீஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு காசை பற்றினா அருமை புரிய வரும். நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா காசு இருந்தால் தான் வாங்க முடியும், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் காசோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், இது ரெண்டுமே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நம்ம புகுத்த முடியும். கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஹேபிட் அவங்க ஃப்யூச்சருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்ஷிவ் இந்த உண்டியெல்லாம் 8 மாதமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அவங்க தாத்தா பாட்டி கொடுக்குற காசு, டெய்லி அவங்க அப்பா கொடுக்குற சில்லற காசு, 10 ரூபா 20 ரூபா நோட்டு, இது எல்லாமே தான் இந்த உண்டியெல்லாம் அவன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கான். இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணின உடனே இந்த சில்லரை நோட்டு எல்லாத்தையும் பார்த்து தக்ஷிவ் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டான். அந்த சில்லறையை வச்சு ஒரே விளையாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காசு எல்லாமே நீ தான் சாமி சேர்த்து வச்ச, இதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று உன் பர்த்டேக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு பெருமை தாங்க முடியலை. காசு கீழே போடக்கூடாது தக்ஷிவ், சரியா? இது கீழே கொட்டக்கூடாது. தொட்டு கும்பிடு. தக்ஷிவோட உண்டியல் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எண்ணி அடுக்கி வச்சாச்சு. மொத்தமாக தக்ஷிவ் உண்டியலில் 3720 ருபீஸ் இருந்தது. இதை வச்சே அவனுக்கு ஒரு குட்டி சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு யோசித்தோம். தக்ஷிவுக்கு சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். பேலன்ஸ் சைக்கிளெல்லாம் நல்லாவே ஓட்டி பழகிட்டான். சரி, இப்போ வந்து நம்ம பைசைக்கிள் வாங்கி கொடுக்குற டைம் வந்துருச்சு, அப்கிரேட் ஆகிற டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்கிள் கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் சின்ன சின்ன சைக்கிள் எல்லாத்தையும் அழகாக ட்ரையல் பார்த்துட்டு இருந்தார். இந்த ப்ளூ கலர் ஹாரன் வச்ச சைக்கிள் அதுலேயும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சூப்பராக விளையாண்டுருந்தான். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அவனே செலக்ட் பண்ணான் கூட. ஆனால் இந்த சைஸ் வந்துட்டு 16 இன்ச் அப்படிங்கிறனால நம்ம குட்டிக்கு இது செட் ஆகலை. ஸோ இன்னொரு கடைக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே 14 இன்ச் இருக்கா அப்படின்னு சேம் சைக்கிள் விசாரிச்சு பார்த்தோம். அதுவும் கிடச்சிது. தக்ஷிவுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சைக்கிளில் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. நம்ம போன 2வது கடையில் அங்கே அவனுக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்னு கேட்டோம். இந்த ரெண்டில் ப்ளூ தான் பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி அதையே செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் இந்த சைக்கிள் பார்க்க நாங்கள் போயிருந்தோம். பர்த்டே அன்னைக்கு அவனே அவனுக்காக சேர்த்து வச்சு ஒரு கிஃப்ட் வாங்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வருஷமும் இதே மாதிரி ஒரு புது உண்டியல் வாங்கி ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேக்கு முன்னாடி நாள் அதை ஓப்பன் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற ஏதோ ஒரு கிஃப்ட் அவனுக்காக அவனே வாங்கிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சிறு துளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கறது நம்ம பேரண்ட்ஸோட கடமை. பிளான் பண்ணின மாதிரியே தக்ஷிவுக்கு பர்த்டேக்கு அடுத்த நாள் புது உண்டியல் வாங்கி கொடுத்தாச்சு. அவனும் அவனோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கான சேவிங்ஸும் ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். ஓகே, சைக்கிள் ஓட்டாமே ஏறு. ஃபுல் பெடல், ஃபுல் பெடல், ஃபுல் பெடல். ஆ, அவ்வளோதான், 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 அவ்வளோதான். போகலாம் போகலாம், அவ்வளோதான். மாஸ் தான் நீ, வா வா வா. முன்னாடி ரோடு பாரு, தலை நிமிந்து. ஆ, குட் குட் குட். போகலாம் 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 போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒரு பேரண்ட்டுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.